ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம் பச்சை பயிறு அடையும் அதுக்கு சைடிஷ் செட்டிநாடு நாடு சட்டி இது செய்ய மேக்ஸிமம் உங்களுக்கு அரை மணி தான் எடுத்துக்கும் வாங்க செய்ய முடிய பார்த்துடலாம் பச்சை பயிறு ஒரு ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதோ ஒரு மிக்லி ஜாலில் மாற்றிடலாம் நல்லா பெரிய மிக்லி ஜார்லேயும் மாற்றிடுங்க ஒட்டுக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு போல் பூண்டு அப்புறம் இஞ்சி ஒன்றரை இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை ரொம்ப கோசாகவும் இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்து அரைச்சிடக்கூடாது அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியோன்னு சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க நம்மளோட பச்சை பயிறு அடை மாவு ரெடி இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கிறேன் அடையெல்லாம் சுடுறதா இருந்தால் எனக்கு ஃப்ரை பேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் சுட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பரப்பி விடுங்க இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வையுங்க மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் கீழி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அவ்வளோதான் நம்மளோட பச்சை பயிறு அடை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதுக்கு சைடிஷ் செய்யணும் இல்லையா ஒரு சூப்பரான செட்டி நாடு கார சட்னி ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு நாலு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி தக்காளி முடிஞ்சவளவுக்கு கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டு வந்தால் இந்த அளவுக்கு போதும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு நான் ஸ்டிக் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிட்டக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னீரம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கார சட்னி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ லிப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் விடுங்க லோ ஃப்ளேமில் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்பவே குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி இந்த பச்சை பயிறு அடையும் இந்த கார சட்னியும் ஒரே ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்